சிவி குமார் தயாரிப்பில் மனோ கார்த்திகை நீக்கத்தில் ஜாங்கோ வரும் நவம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நம்ம விஜய் டிவி காற்றுக்கென்ன சீரியல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஸ்ரீதேவி அசோக் ஆமா எங்களுக்கு இவங்க நல்லாவே தெரியுமே ராஜராணில கூட அண்ணியா வருவாங்களே அவங்க தானே ஆமாங்க அவங்களே தான் அவங்களுக்கு இப்போதான் ரீசெண்டா வந்து குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டோஸ் அதெல்லாம் வந்து போடுவாங்க அவங்களோட யூடியூப் சேனல்ல விளாக்ஸ் கூட நிறைய போடுவாங்க அது பாக்குறதுக்கே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் சரி இவங்க நல்லா தானே இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா

கலாச்சாரத்துல இந்த கலர் பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுக்கப்புறமும் அது கண்டினியூ பண்ண கூடாது நான் கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆகுற வரைக்குமே எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இருந்துச்சுதான் ஆனா எப்போ நான் ஒரு அம்மாவா மாறினோ அதை என் குழந்தைக்கு பாஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சேன் எனக்கு நல்லா தெரிஞ்ச நிறைய வயசானவங்க என்னுடைய குழந்தையோட கலர் பத்தி பேசுவாங்க அந்த கலர் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க முதல்ல அவங்க கிட்ட நான் அமைதியா சொல்லி பார்ப்பேன் என்னுடைய குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க அது கேட்கலன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுல கூட பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தை கருப்பா இருக்கு சிவப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது இன்னுமே அதிகமா தான் இருக்கு நிறைய அம்மாக்கள் அவங்க குழந்தைக்கு முன்னாடியே என் அழகா இருக்கும் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு அவங்க ட்ரீம் பண்ணுவாங்க ஒரு தாய்க்கு இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை தான் ஆனா அந்த குழந்தை என்ன கலர்ல பிறக்க போகுது அப்படிங்கறது அவங்களுடைய கடைசி பிரயாரிட்டியா தான் இருக்கணும் அந்த குழந்தை நல்ல கலரா புறக்கணும்னு அவங்க நினைக்கிறதுமே சொசைட்டிக்காக தான் சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த குழந்தையோட கலரை பத்தி தான் கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துதான் அவங்களுக்கு அப்படி தோணுது நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தை கருப்பா பிறந்துருச்சுன்னா அவங்களோட காம்ப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதோட பின்விளைவுகள் தெரியாம அவங்க அதை செய்யறாங்க அந்த குழந்தை கலரா பிறந்துருச்சுன்னா அவங்க எதுவும் பண்றது கிடையாது ஆனா கருப்பா பிறந்துருச்சுன்னா அவங்களை கலர் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே வந்து இந்த காலத்துல இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்க எல்லா குழந்தையுமே வந்து அழகுதான் கியூட் தான் ரொம்பவே ஸ்மார்ட் ஆனவங்க தான் அவங்களுடைய நிறம் இது எதையுமே மாத்தாது லவ் டு ஆல் யூ மாமிஸ் அண்ட் பேபிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டியை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும் கண்டிப்பா இவங்களுடைய குழந்தை கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் கூட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க போல பட் அதே அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்மளுக்கும் அந்த விஷயத்தை வந்து அழகா கேரி பண்ணி சொல்லியிருக்காங்க இவங்க ஷேர் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியா கிளிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர்கள்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி வி குமார் தயாரிப்பில் மனோ கார்த்திகை நீக்கத்தில் ஜாங்கோ வரும் நவம்பர் பத்தொன்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்